ஹாய் கைஸ் நமக்கு இப்போ இனிக்க அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த OB29 அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 நாளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அதில் நிறைய இவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது, நிறைய சர்ப்ரைஸான இவெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும்போது அதையும் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகேங்களா, எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கேம்லாம் அதிகமாக விளாண்டுட்டு நடக்காதிங்க. ஓகேங்களா, அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக அப்படி கேமுக்குள்ளே சாரி அது வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுற தொட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா 4th anniversary அப்படிங்கிற பேரில் தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாகின் ஸ்க்ரீனு, லோடிங் ஸ்க்ரீனு அப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் பார்த்திங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 4th anniversary ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அலா கேக்லா அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் நிற்காங்க. அந்த ஓரத்தில் ரெண்டு நிற்கி பார்த்திங்களா, ஒன்று சட்டை போட்டுக்கிட்டு, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு, இன்னொரு சட்டை போடாதது. அது வந்து பார்த்திங்கன்னா நியூ கேரக்டர்ஸ். அண்ட் அடுத்த லாகின் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு கேரக்டரும் வச்சு வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஜே மாதிரி ஒரு கொலாபரேஷன் தான், நம்மளுக்கு ரெண்டையும் பார்த்திங்கன்னா சேர்த்து விட்ருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுக்கும் ரிவே பண்ணுற பவர் தான், ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ கேரக்டரை வச்சு, எலைட் மோக்கோ வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் பார்க்குறதுக்கு மோக்கோ நல்லா தான் இருக்குது, ஆனால் கேமுக்குள்ளே தான் போய் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும். அது விட்டுருங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோக்கோ தான் வேணும். மோக்கோ வந்து பார்த்திங்கன்னா எலைட் மோக்கோவாக பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுதுக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஏன்னா க்ளூ வால் இருக்குது, லூட் பாக்ஸு, பாம ஸ்கின்னு, பேகு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த பண்டில்ஸை பார்த்தோடனே எனக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஆகிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா பண்டில்ஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை அந்த க்ளவுன் பண்டில் கொண்டு வந்தாங்க, அது கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இந்த தடவை பண்டில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான அப்டேட் பண்ணலை. ஸோ நம்ம கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அது நல்லா இருக்கான்ட்டு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஈவெண்ட் நடத்துவாங்க பார்த்திங்கன்னா வெப் ஈவெண்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். லாகின் ரிவார்டு, அதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆனுவல் பார்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய வெப் ஈவெண்ட்டாக நடக்கலாம், காசு பிடுங்குற வெப் ஈவெண்ட். ஓகேங்களா, லாகின் ரிவார்டு. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு அந்த டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அடுத்து டெய்லி மிஷின் அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டுருவேன், கன்ஃபார்ம் பார்த்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பன் ட்ரையல். வெப்பன் ட்ரையலில் எனக்கு ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோவும் கிடையாது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிது. அதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அப்படி ஷாக் ஆகிட்டோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் ஃப்ளேம் எமோனேட்டட் சோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சொல்லியிருப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வெப்பன் ட்ரையலில் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் பண்ணி தான். இது கொண்டு வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த கன் பேலன்ஸ் வந்து நம்ம 4 கண்ணுக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ணுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அதில் ஷார்ட் கன் அவ்வளோதாங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஷார்ட் கனுக்கு அவ்வளோதான், பவர் மவுஸ் எதுவுமே நான் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா மூணு விதமான பவர் ஷாட்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான பவர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா, அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எவோ ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா, எவோ ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவோ எக்ஸமேட்டே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவோ எக்ஸமேட் வரும். ஓகேங்களா, கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் எவோ ஃபேமஸை பொறுத்தவரை நம்மளுக்கு கோஸ்ட் மாதிரி வரும், அப்படி வரும், இப்படி வரும்னு பார்த்திங்கன்னா சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த பண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா சாமுராய் பண்டில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அது பார்த்திங்கன்னா தெரில. அண்ட் எவோ எக்ஸமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் ஒரு ரேட் ஆஃப் ஏர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7-8 ரிவார்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு அது இதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எவோ ஃபேமஸ்க்கான ஒரு எமோட்டு. ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ஆனால் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எலைட் பாஸை பொறுத்தவரை நம்மளுக்கு 2 எலைட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த நெக்ஸ்ட் மந்த்தோட எலைட்டோட அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ தாமரை பூ மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் இது தேள் மாதிரி தான். அதுக்கப்புறம் காமிக்கும்போது அது கிளியராக காமிக்கும்போது தேள் மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா,
இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து வரப்போகிற எலைட் பாஸ், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் எலைட் பாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு மேட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்கேட் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாவுதீன் பறக்கிற மேட் மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா இருந்தது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது அந்த எலைட் பாஸில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு ரெண்டு எலைட் பாஸ். ஆனால் இந்த எலைட் பாஸில் மேலே இருக்க எலைட் பாஸில் ஒரு மிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட், அதை தான் மிஸ்ட்ரின்ட்டு பில்டப் பண்ணி சொல்லுதேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க எலைட் பாஸை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. நான் அடுத்து வர க்ளூவால்ஸை காமிக்கேன். அடுத்து வர க்ளூவால்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிற க்ளூவாலில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த எலைட் பாஸுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கும், எலைட் பாஸ் மாதிரியே தான் பார்த்திங்கன்னா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்போ இது ப்ரீ ஆர்டரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் ப்ரீ ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா க்ளூவால் வந்தே ரொம்ப வருஷம் பார்த்திங்கன்னா ஆகிட்டு, ஸோ நம்மளுக்கு திருப்பி க்ளூவாலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டரில் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் பக்கத்தில் இருக்கிற க்ளூவால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அது என்ன க்ளூவாலும்னு தெரில. அண்ட் அதுக்கு இருக்கிற அது கீழே இருக்கிற க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ, ஃபோர்த்து ஆனிவர்சரியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. மிக்க சார்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், நம்மளுக்கு எப்படி கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு வந்து தெரில ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் எல்லா டீட்டெயிலும் கிடச்சவொடனே அப்டேட் பண்ணுறேன். அது பக்கத்தில் இருக்குது ஒரு க்ளூவால். ஸோ இந்த க்ளூவால்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓபி 29 பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. நாலு க்ளூவால் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த மோகோ க்ளூவால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ லாபி. லாபியை பொறுத்தளவில் எனக்கு போன அப்டேட்டில் இருந்த மாதிரியே தான் இருக்குது, ஓரளவுக்கு தான் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் ஓகேங்களா. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபியை பாருங்கள், எனக்கு லைட்டாக தான் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அந்த பின்னாடி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த படி அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. மித்தபடி போன அப்டேட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, மித்தபடி வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் நம்மளுக்கு வெபியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 வெபியன்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு வருத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ பேத்டே மோடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேத்டே எப்படியோ ஒரு மோடு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக காமிக்க, நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லீக் பண்ணல. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோன் உல்ஃபு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கில்டுவார், அடுத்து இன்னும் நிறைய மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மோடும் நம்மளுக்கு இருக்குங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 4th anniversary பற்றி தானே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்ட்ரி யூஇசைட்டை ஓகேங்களா. லெஜெண்ட்ரி யூஇசைட்டுனா வேறு ஒன்றுமே இல்லை, யூஇசைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ரெக்க முளைச்ச வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு மேக்ஸ் ஒன் வரும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா கன் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கனுக்கு என்னென்ன பவர் குறைச்சிருக்காங்க, என்னென்ன பவர் கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.